ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை, பிடிச்ச பாடல் வரிகளை எப்படி காலர் டியூனாக செட் பண்ணுறது ஜியோ சிம்மில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏர்டெல்ல எப்படி நம்ம காலர் டியூன் செட் பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. இப்போ ஜியோ சிம்முக்கு யூஸ் போடுறேங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக காலர் டியூன் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம், இந்த விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையை வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோம். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்ச் பண்ணுங்கள் ஜியோ செவன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஆமாங்க, அதில் வரும் பாருங்கள் ஜியோ செவன் சொல்லி ப்ளூ கலரில் பார்த்தீங்களா, சாரி க்ரீன் கலரில். அது நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஓப்பன்லேயே இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணோன்னு அது பாருங்கள், இதில் நிறையா சாங்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் லாகின் பண்ணுறாப்புலாம் இருக்குது. இதில் பாருங்கள் எல்லாத்தோட சாங்ஸும் இருக்குது. ஒவ்வொரு ஆக்டர், அப்புறம் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர், இது மாதிரி எல்லாத்தோடது சாங்லாம் லைன் பை லைனாக இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த சாங் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய சாங் வந்து அப்படியே வருங்க, அது பாப்புலர் சாங்லாம் வரும். இல்லை மேலே சர்ச் ஐக்கானுக்கு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதா. சரி, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாங் எடுத்துக்கிறேன். சவுண்டு கம்மி நினைக்கிறேன், ஏன்னா காப்பி ரைட் வந்துடும். அதனால் இப்போ ஒரு சாங் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாங் எடுத்துட்டேன்னா இதில் பாருங்கள், கீழே ஒரு த்ரீ டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குல்லாம். ஆமாங்க, த்ரீ டாட் வச்சு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ரெண்டாவதா ஜியோ டூன் அண்ட் ரிங் டூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் சாங் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்க வந்து எந்த லைன் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இங்கே கீழே செட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த செட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாங் வந்து உங்கள் சிம்மில், அதாவது உங்களுக்கு கால் டியூனாக செட் ஆகிடுது. இது மாதிரி நீங்கள் எந்த இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட் கொடுத்தோன்னே செட் ஆகிடுச்சு, இந்த சாங் வந்து எனக்கு கால் டியூனாக வந்துடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணால் எனக்கு சாங் வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் இந்த வேவில் தான் ஜியோவில் வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்ச பாட்டோட வரிகளை கால் டியூனாக வைக்க முடியுங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. இதே போல் ஏர்டெல் எப்படி கால் டியூனை செட் பண்ணுறது சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை சர்ச் பண்ணுறீங்க, அந்த பாட்டை எடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க. எனக்கு தோணும் அவ்வளோதாங்க, சிம்பிள் ஸ்டெப்பு தான். இதே மாதிரி தான் ஏர்டெல்லுக்கும், அதுக்கு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கான்பாஸ்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போடுறோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.